Hi students, so இப்ப நம்ம பார்க்க கூடியது வந்து 12th physicsல 6th lessonல வரக்கூடிய ஒரு முக்கியமான problem. So ஒரு diagram கொடுத்திருக்காங்க. இந்த diagram பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். Lenses வந்து செப்பரேட்டா இருக்கு. அப்ப அது வந்து in contactஆ out of contactன்னு கேட்டா in out of contact தனித்தனியா இருக்கு. எவ்வளவு distanceல பிரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா 40 cm distance. சரியா? Then next see ஒரு object இருக்கு. The object lensக்கு left sideல எப்பவுமே ஒரு object வந்து left sideல தான் place பண்ணுவோம். So the first lens க்கு left side இருக்குறதனால height of the object h1 இது principal axis இந்த axis க்கு ஒரு பேர் இருக்கு இல்ல அந்த லைனுக்கு பேரு principal axis so principal axis க்கு மேல அதாவது positive y axis ல இருந்த plus negative y axis ல இருந்த negative அதே மாதிரி lens க்கு left side அப்படினா negative negative x axis right side அப்படினா positive ஏனா அது positive x axis okay so இதுல என்ன கொடுத்திருக்கோம் பாருங்க இது ஆப்ஜெக்ட் இது வந்து லென்ஸ் சோ தி ஆப்ஜெக்ட்டுக்கு லென்ஸ்க்கு இடையில டிஸ்டன்ஸ் என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அது லெஃப்ட் சைடு இருக்குறதனால மைனஸ் ஓகே சரி சோ வேற என்ன கொடுத்திருக்கோம் அப்படினா ஆஃப் ஃபோக்கல் லெங்த் ஃபோக்கல் லெங்த் எவ்வளவு ஃபோக்கல் லெங்த் எவ்வளவு 10 சென்டிமீட்டர் இப்ப 10 னா எப்பவுமே கான்வெக்ஸ் லென்ஸ்னா ஃபோக்கல் லெங்த் பாசிட்டிவ் கான்கேவ்னா ஃபோக்கல் லெங்த் நெகட்டிவ் அப்ப ரைட் சைடு சோ இந்த இடத்துல இந்த டிஸ்டன்ஸ் இதுதான் ஃபோக்கல் லெங்த் F is equal to 10 cm. இது வரைக்கும் F னா focus point or focal அப்படினு சொல்வாங்க. Okay. திருப்பி a second lens of focal length 5 cm is placed 40 cm from the first lens. அதாவது செகண்ட் லென்ஸோட focal length என்ன எவ்வளவு 5 cm அப்படினு கொடுத்திருக்காங்க. இல்லையா? So அதோட focal length வந்து 5 cm. இந்த இடம் வெச்சுக்கலாமா? So 10 னா அத பாதி இருக்கும். Focal length செகண்ட் லென்ஸ்க்கு இது first lens. So இதோட வேல்யூ f is equal to up to this கீழ எழுதிக்கலாம் f is equal to எவ்வளவு இங்க வேல்யூ கொடுத்திருப்பாங்க எஸ் focal length second lensோட focal length 5 cm இது first lens இது second lens okay anyway so விஷயத்துக்கு வரோம் இந்த லென்ஸ்ல இருந்து 40 cm டிஸ்டன்ஸ் அல்லது இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து டோட்டலா 55 cm டிஸ்டன்ஸ்ல இருக்கா இது 40 இது 50 டோட்டலி 55 சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படினு சொல்லிருக்கான் என்ன கேக்குறோம் ஃபர்ஸ்ட் பொசிஷன் ஆஃப் தி ஃபைனல் இமேஜ் அந்த ஃபைனல் இமேஜ் எங்க கிடைக்கும் அப்படினா இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட் அப்புறம் என்ன கேக்குறான் அப்படினா அந்த நேச்சர் அது இன்வெர்ட்டடா ரியலா இல்ல விர்ச்சுவலா என்ன அப்படினு கேக்குறான் நெக்ஸ்ட் இட் சைஸ் சைஸ்னா ஹைட் ஹைட் ஆஃப் தி இமேஜ் அப்படினு கேக்குறான் சோ ஓகே சோ ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் ஆட் கொண்டு வரேன் சொல்யூஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் இமேஜ் டிஸ்டன்ஸ் image distance of the object by lens 1 first lens ala vandu inda object oda image enga kedaikka podu abingiradha paaka porom so appo vandu namakku enna kuduthirukka appadina first lens related a u kuduthirukka u equal to minus 15 cm the next vera enna kuduthirukka appadina u kuduthaachu then focal length kuduthirukom f1 is equal to 10 cm id object u1 nu eduthukom seriya first lens illaya okay so vera enna kuduthirukom height kuduthirukom h1 is equal to 5 mm 5 mm so ivlo da kuduthirukom enna kekkuram v kekkuram v equal to question mark enna formula by lens formula enna lens illaya by lens formula lens equation enna formula 1 by v minus 1 by u is equal to 1 by f இதுதான் ஃபார்முலா சோ ஃபர்ஸ்ட் லென்ஸ்ங்கறதனால நான் எல்லாத்துலயுமே 1 1 1 போடுறது இந்த ஃபார்முலா படிச்சிருப்பீங்க லென்ஸ் மேக்கர்ஸ் ஃபார்முலால வரும் இல்ல ஓகே சப்ஸ்டிட் பண்ணுவோம் 1 by v1 தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா v1 வெச்சுக்கலாம் உங்க புக்ல அது சிம்பிளா v போட்டுறப்ப நம்ம v1 ஏன்னா ரெண்டு லென்ஸ் இருக்கானால v1 is equal to 1 by f1 minus sorry இந்த மைனஸ் இங்க வரும்போது plus 1 by u1 which is equal to 1 by f1 value 10 plus 1 by u1 value minus 50 so 1 by v1 is equal to இது lc எடுப்போம் 10 க்கும் 15 க்கும் 5 ஆல் டிவைட் பண்ண 2 டைம் 3 டைம் 5 2 சார் 10 10 3 சார் 30 இங்க 10 இதுல 3 டைம்ஸ் இல்லையா plus to minus minus 15 இதுல 2 டைம் so 3 minus 2 என்னது 1 by 30 so reciprocal v1 is equal to 30 cm
which is equal to எப்படி எழுதலாம் இல்லனா height of the object h1 னு எடுத்தீங்க அப்படினா இது h2 னு எழுதணும் அப்ப is equal to இன்னொரு ஃபார்முலா இருக்கு height of the image by height of the object or image distance by object distance so from this h2 by h1 5 mm னா 5 into 10 power minus 3 meter that means 5 into 10 power minus 2 into 10 power minus 1 5 into 10 power minus 1 என்னது 0.5 10 power minus 2 சென்டிமீட்டர் ஓகேவா சோ இட் இஸ் ஈக்குவல் டு 0.5 சென்டிமீட்டர் அப்ப 0.5 இஸ் ஈக்குவல் டு v வேல்யூ 30 பை u வேல்யூ minus 15 சோ h2 இஸ் ஈக்குவல் டு 0.5 மேல போறோம் 0.5 into 30 பை 15 சோ h2 இஸ் ஈக்குவல் டு 0.5 into 30 எவ்வளவு minus 15 by 15 divide பண்ணா minus 1 centimeter so height of the image is equal to minus 1 centimeter so அப்ப இதுல என்ன தெரியுது minus வந்துச்சுனாலே தலைகீழா inverted ஏன்னா இது positive y axis above the principal axis அப்ப அதுக்கு கீழ கிடைக்குது அப்ப இந்த இடத்துல இமேஜ் கிடைக்குது ஆனா தலைகீழா கிடைக்குது ஓகேவா சோ அதான் பெருசா கிடைக்குது ஏன்னா ஹைட் ஆஃப் தி ஆப்ஜெக்ட் 0.5 சென்டிமீட்டர் இது 1 சென்டிமீட்டர் அப்ப இதை விட பெருசா கிடைக்கும் இதான் வந்து என்னது இதுதான் h2 is equal to 1 சென்டிமீட்டர் ரைட் சைடுங்கிறதுனால ஓகே சோ அப்ப இது வந்து தெரியும் இமேஜ் இஸ் இன்வெர்டட் தலைகள தெரியும் இல்லையா இன்வெர்டட் பட் ரியல் so next second parting appadina second la undu a enadhu image distance of the object by lens 2 second lens so appa rendla kuduthirukken paarenga inda image da ipa second lens ku undu enadhu object illaya அப்ப இது எவ்வளவுன்னு பார்க்கணும் மொத்தம் இது 40 சென்டிமீட்டர் இமேஜ் இருக்கிறது 30 சென்டிமீட்டர் அப்ப 30 இப்ப 40 ல 30 மைனஸ் பண்ண மீதி 10 அதுதான் இங்க ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் அப்ப இதுல இருந்து இது வரைக்கும் உள்ளது தான் என்னது ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் லெஃப்ட் சைடு இருக்கு சோ அப்ப u is equal to minus 10 சென்டிமீட்டர் 40 minus 30 ஓகேவா அப்ப செகண்ட் லென்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் லென்ஸால கிடைச்ச அந்த இமேஜ் தான் ஆப்ஜெக்ட் ஓகே So u equal to minus 10 centimeter. Then height of the object. இதுதான் அதுக்கு வரும். அப்ப என்னது? Height of the object h
1 dash னு எடுத்துக்கறேன் இங்க h1 அங்க h1 dash is equal to எவ்வளவு minus 1 cm minus 1 cm அப்ப ரெண்டுமே h2 h1 எல்லாம் ஒண்ணுதானே minus 1 cm அப்புறம் focal length கொடுத்துப்பாங்க செகண்ட் லென்ஸ்க்கு focal length என்னது இங்க கொடுத்துப்பாங்க focal length செகண்ட் லென்ஸோட focal length 5 cm கான்வெக்ஸ்னா ரைட் சைடு தான் இல்லையா அதர்க்கு அப்ப plus 5 cm ஓகே என்ன கேக்குறான் v equal to cos mark so by lens equation formula na 1 by v minus 1 by u is equal to 1 by f இது செகண்ட் லென்ஸ்ங்கறனால எல்லாமே டூன் போட்டுப்போம் from this 1 by v2 is equal to எங்க போயிச்சுனா 1 by f2 plus 1 by u2 which is equal to 1 by f2 5 plus 1 by u2 என்னது minus 10 okay which is equal to lcm 10 க்கும் 5 க்கும் பாத்தீங்க அப்படினா 5 2 times 1 time so 5 2 are 10 5 இது எத்தனை டைம் இருக்கு 2 டைம் plus to minus minus 10 இதுல 1 டைம் இது 1 by v2 so it is equal to 1 by 10 so reciprocal v2 is equal to 10 cm அப்ப இமேஜ் எங்க கிடைக்குது செகண்ட் லென்ஸால ப்ரொடியூஸ் ஆன இமேஜ் அதுல இருந்து 10 cm தாண்டி இந்த இடத்துல கிடைக்குது இமேஜ் அப்ப இதுதான் இமேஜ் டிஸ்டன்ஸ் v2 is equal to 10 cm இந்த இடம் ஓகேவா எஸ் இப்போ கிடைக்கிறது என்ன இமேஜ்னு பாப்போம் சோ அப்ப அதுக்கு என்ன பண்ணிக்கணும் மேக்னிஃபிகேஷன் 2 ல b v பார்ட்ஸ் magnification magnification formula na height of the image idha height of the image inga varum illaya so first height of the image h2 the second lens ku h2 dash first height of the object h1 idhukku h1 dash equal to image distance by object distance formula theriyum so from this h2 dash by h1 dash inga eliyirpom minus 1 is equal to v v value என்னது v னா v2 அடுத்து நான் இதன எடுத்து போ v2 v u2 இங்க எழுதும் போது இது v1 u1 சோ நல்லா பாத்துக்கணும் ஃபர்ஸ்ட் லென்ஸ் இது செகண்ட் லென்ஸ் அப்ப v2 value என்ன 10 by u2 value u இங்க இருக்கு minus 10 சோ டிவைட் பண்ணேனா equal to minus 1 சோ minus minus plus அப்ப h2 dash is equal to minus minus plus அப்ப என்ன வரும் 1 cm ஓகேவா சோ அப்ப அது பிளஸ்ல வந்திருக்கு அப்ப பிளஸ் அப்ப இங்க வந்து என்ன வந்திருக்கு இங்க minus 1 cm இங்க plus 1 cm சோ அப்ப இந்த மாதிரி இருக்கும் அதே ஹைட் ஆனா வந்து எப்படி இருக்கும் ரியலா இருக்கும் சரியா சோ இத வந்து ஹைட் என்னது h2 dash equal to 1 cm சோ அப்ப இங்க எழுதலாம் என்ன எழுதணும் height of the image height of the image எப்படி இருக்கு ஸ்ட்ரைட்டா இருக்கு இன்வர்ட் ஆகல height of the image is erect and real சோ இவ்வளவுதான் சோ ஒரு முக்கியமான ப்ராப்ளம் நல்லா தெளிவா பாத்துக்கோ ஓகே